பேரினவாத வேட்பாளரை குறிப்பிட்டு அவரை ஆதரிப்பதாக கூறியிருக்கின்றார், அல்லது அதில் இருந்து அவர் விலகிவிட்டார், அல்லது அவர் இவரோட இந்த இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற வதந்திகள் வரும், பொய்கள் வரும், அதை எந்த மக்களும் நம்ப வேண்டிய அவசியமில்லை. அவ்வாறான கருத்துக்களை நான் தொடர்ச்சியாக கூறியிருக்கின்றேன். உத்தியோகபூர்வமாக எனது முகத்தை காட்டி ஊடகங்களில் அவ்வாறான கருத்துக்களுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்கலாம். ஆகவே இந்த துண்டு பிரசுரங்களில் வரும் கருத்துக்கள், யாரும் எனது பெயரை இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக எனது படத்தை போட்டு நானே கலைப்பது போன்று கூட வரலாம். அவ்வாறான தொழில்நுட்பம் இப்பொழுது மாறி இருக்கின்றது. ஆகவே இதில் ஊடகவியலாளரும் இதில் மிகவும் அவதானம் அறிக்க வேண்டும், பொதுமக்களும் அவதானம் அறிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டு நான் ஒரு பணியை எடுத்ததாக இருந்தால் அதை முடியும் வரை அந்த இலக்கு வரையும் நாங்கள் அந்த பயணத்திலே இருக்கின்றோம். ஆகவே எவரும் குழம்ப வேண்டிய அவசியமில்லை. இன்னும் இருக்கின்ற அந்த 5 நாட்களில் பிரச்சாரங்களை செய்யுங்கள். நிச்சயமாக எல்லோரும் வாக்களியுங்கள். 22ஆம் தேதி நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிகவும் அதிகப்படியான வாக்குகள் மூலம் சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய நாட்டுக்கும் எமது எதிராக இருக்கின்ற எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கும் நாங்கள் ஒரு பதிலை கொடுப்போம். நிச்சயமாக மக்கள் பதில் கொடுப்பார்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் கூறுகின்ற விடயமே தவறான கருத்து என்னவென்றால், தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுக்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் எடுத்த முடிவை தமிழரசு கட்சியாக காட்டப்படுகின்றது. அதில் தெளிவாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இறுதியாக நடந்த 5 பேர் கொண்டு ஒரு ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றதாக அறிந்திருந்தேன். நான் ஊடகங்களில் பார்த்தேன். அதில் கலந்து கொண்ட எமது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினால் பொதுச்சபையினால் தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற சிவஞான சிறிதரன் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார், அந்த கருத்து மிகவும் தவறானது, அவ்வாறான முடிவெடுக்கவில்லை என்ற கருத்தை கூறியிருக்கின்றார். தான் வந்து பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை தான் தொடர்ச்சியாக சொல்வதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த இலங்கை தமிழர்சி கட்சி என்ற பெயரை சிலர் பாவிக்கின்றார்கள். அதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது, நீங்கள் அந்த இறுதியாக நடந்த மத்திய குழு கூட்டத்திலே முக்கியமானவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதில் தலைவராக இருக்கக்கூடிய மாவீசேனதி ராசி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற சிவஞான சிறிதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. சிரேஷ்ட உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சிறீநேசன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. யோகீஸ்வரன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இவ்வாறு எங்கள் வட மாகாணத்திலேயும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பலர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ளாமல் திடீரென்று அந்த முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதிலே அவர்கள் கூறப்பட்ட விடயம் ஏற்கனவே என்னவென்றால், இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே குறிப்பிட சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை யாராவது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அதை சுட்டிக்காட்டி இருப்பார்களாக இருந்தால் அதை பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்போம் என்று கூட கூறியிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய 3 வேட்பாளர்களும் எவருமே சமஷ்டி என்கின்ற சொல்லையோ அல்லது சுயநிர்ணய உரிமை என்ற கருத்தையோ கூறவில்லை. ஆனால் அவர்கள் என்ன காரணத்துக்காக ஆதரிக்கின்றார்கள் என்று கூறவில்லை. நான் நினைக்கின்றேன், ஒரு தனிப்பட்ட குரோதக காரணமாக ஒரு பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே தோற்கடிப்பதற்கு கருவியாக யாரை பாவித்திருக்கின்றார்கள் என்றால் சயித் பிரமதாசாவை கருவியாக எடுத்திருக்கின்றார்கள். அந்த கருவிக்கு பின்னும் இன்னும் பல விடயங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே நான் இந்த இலங்கை தமிழர்சி கட்சி இந்த முடிவை எடுத்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இலங்கை தமிழர்சி கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் எடுத்ததாகத்தான் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். கிழக்கிலே அம்பாறைக்கும் மட்டக்களப்புக்கும் ஒரு அமைச்சு பதவி, 2 அமைச்சு பதவிகள் எடுக்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு தேவை, அதுக்காகவே நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தை. இதை நீங்கள் கிழக்கு மாகாண இல்லை, அவர் அது மாதிரி சொல்லவில்லை. இது யாழ்ப்பாணத்தாக பின்னால் செல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறார். நான் பார்த்தேன், இதில் என்ன பிரச்சனை என்றால், அவருக்கு யாழ்ப்பாண தாக்கல் தான் முகவரி கொடுத்தது. முதலாவது அவருக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் போராடிய போர், தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அவருக்கே சுயமாக கட்சியின் பேர் வைக்க முடியவில்லை. தலைவர் பிரபாகரன் வைத்த பெயரைத்தான் விடுதலை புலிகள் என்ற பெயரில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று வைத்திருக்கிறார். அது கூட சுயமாக அவர் செய்யவில்லை. அவரின் கருத்து, அவரின் இதை அவர் உண்மையில் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். தனது நோக்கம் அமைச்சர் பதவியும் அபிவிருத்தியும் என்பது அது அவரின் கருத்து. அதற்காக போட்டியிடுங்கள் என்று மக்களிடம் கூறுகின்றார். மக்கள் அதை ஏற்பதற்கு தயாரில்லை என்றால், நானும் அம்பாறை மாவட்டத்தில் சென்று பிரச்சாரம் செய்ததான், மட்டக்களப்பு எல்லா இடங்களிலும் சென்று பிரச்சாரம் செய்திருக்கின்றேன். ஆகவே அவர்களுக்கு பிரச்சாரம் என்பது பிரதேச ரீதியாக பிரதேச வேறுபாடுகளை வைத்து தங்கள்
தங்களை அபிவிருத்தி நாயர்களாக காட்டி தாங்கள் முன்னிலைப்படுத்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் கூறுகின்ற விடயமெல்லாம், அவர்களுக்கு கதைக்கின்ற விடயமெல்லாம் அபிவிருத்தியை ஊழல், இதைத்தான் எல்லாரும் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அவரின் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனால் நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம், 75 வருடங்களாக சுயநிர்ணய உரிமைக்காக தந்தை செல்வா தொடக்கம், ஆயுத போராட்ட காலம், தலைவர் பிரபாகரின் காலம் என்று இப்போ இராஜதந்திர ரீதியாக எங்கள் பயணம் சென்று விட்டது. ஆகவே இந்த இதுக்கான தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். இதில் நாங்கள் காணுகின்ற வெற்றி என்னவென்றால், இந்த பொது வேட்பாளர் அறிவித்ததற்கு பிறகு நாங்கள் அவதானிக்கின்ற விடயம், இல்லை நீங்கள் அவதானிக்கின்ற விடயம் என்னவென்றால், இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு சில ஒற்றுமை இல்லாமல் இருந்தது, இப்பொழுது ஒற்றுமையாக வந்திருக்கின்றது ஒரு விடயம். இதுபோன்று புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த அமைப்புகள் பல பேர் பல கருத்துக்களிலிருந்து விடுபட்டிருந்தார்கள், அவர்களும் ஒரு கோட்டிலே வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வெற்றி என்பது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே கௌரவ சந்திரகாந்தன் அவர்கள் கூறிய என்ற கருத்து, அவர் அந்த கருத்தை கூறுவதை நாங்கள் செய்தியாக பார்க்க முடியாது. அவர் அதை கூறாமல் தமிழ் தேசியத்தில் நாங்கள் விடுதலைக்காக போராடி இருக்கின்றோம், நிச்சயமாக இப்படி பொது வேட்பாளரை ஆதரிக்கணும் என்றால் தான் அதை செய்தியாக பார்க்கலாம். ஆகவே இதெல்லாம் செய்தியும் இல்லை, இதெல்லாம் அதை நீங்கள் அதை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது ஐநா மனித உரிமை 56வது கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து இங்கிருந்து எங்கள் வடகிழக்கில் இருந்து போன காணாமலாக்கப்பட்ட தாய்மார்கள் ஜெனிவாவிலிருந்து பகிரங்கமாக கோரிக்கை விடுகின்றார்கள். இந்த தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த மண்ணிலே இருந்து இப்பொழுது நம்பிட்டதை நான் இப்பொழுது செய்தியிலே பார்த்து கொண்டிருந்தேன். உண்மையிலே இந்த தொடர்ச்சியாக நீங்கள் 2 வருடம் பிற்போடுவது, ஒரு வருடம் பிற்போடுவது என்பது சர்வதேசமும் எங்களையே மாற்றிக்கொண்டிருக்கின்றது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதே சர்வதேசம்தான் 2009 முள்ளிவாய்க்காலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்து எங்கள் இனப்படுகொலை செய்தவர்களும் அந்த சர்வதேச நாட்டில் இருக்கக்கூடிய 22 அமைப்புகள். ஆகவே இந்த அமைப்புகள் செய்கின்ற போது எங்கள் தலைவர் சம்பந்தனையா அவர்கள் பாராளுமன்றத்திலே உரையாற்றியிருந்தார். இந்த முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு உரையாற்றியதில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அதில் கேன்சாட்டிலே கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சர்வதேசம் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சே அவரிடம் கேட்டுக்கொண்ட விடயம் என்னவென்றால், நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை அல்லது விடுதலை புலிகள் அமைப்பை நாங்கள் மௌனிக்க செய்ய விடுவோம் அல்லது அதை அடக்கி விடுவோம், ஆனால் ஜனாதிபதி மூலமாக இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வை தருவதற்கு நாங்கள் உத்தரவாதமாக நாங்கள் செயற்படுவோம் என்று சம்பந்தனையாவிடம் கூறியதாக நான் கூறவில்லை, சம்பந்தனையா கூறியிருந்தார். ஆனால் அந்த போராட்டத்தை அளிப்பதற்கு அந்த சர்வதேச நாடுகள் எடுத்த உத்வேகம், கொடுத்த உதவிகளை விட சர்வதேசம் எங்களையும் ஏமாத்திருக்கின்றது என்று நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இதுவரை அதே சர்வதேசம் இருக்கின்ற ஜனாதிபதிகளிடம் கேட்டு, ஏன் நீங்கள் நாங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் ஒரு முற்றுகைக்கு கொண்டு வந்திருக்கிறோம், ஆயுத போராட்டத்துக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுங்கள் என்று இதுவரை வாய் திறக்கவில்லை. ஆகவே அந்த நிலையில்தான் இப்பொழுது நீங்கள் அந்த 56வது கூட்டத்தொடரிலும் பலர் அழுத்தம் கொண்டு கொடுத்திருக்கலாம். தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், தமிழ் தேசிய செயற்பாட்டார்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்று இலங்கையிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அழுத்தம் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை அந்த அழுத்தம் என்பது நீங்கள் கூறியது போன்ற ஒரு உத்வேகம் பெற்றிருக்கின்றது. என்னென்றால், அங்கு அந்த ஐநா மனித உரிமை ஆணைக்குழு கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கிருக்கின்ற மக்கள் சிந்திக்க வேண்டும் என்னவென்றால், அந்த கூட்டத்தொடரை வலுவூட்டுவதாக, தமிழ் மக்களின் தீர்வை கொண்டு வருவதற்காக இருந்தால் நாங்கள் இந்த வாக்களிப்பு மூலமாக அதுக்கு ஒரு வலுவூட்டுவது மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன்.